ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் கேப் டிராவல். இன்னைக்கு நம்ம டிராவல் எங்க இருக்குன்னா அமராவதி டாம். ஆல்ரெடி இந்த அமராவதிக்கு நம்ம எப்படி வரணும், அப்புறம் அமராவதியில பார்க்க வேண்டிய இடம் என்னென்ன இருக்குன்றதும், இங்க கிடைக்கிற ஃப்ரெஷ் மீன்குள்ள சாப்பாடு எப்படி இருக்குன்றும் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். அந்த வீடியோ லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இப்ப நம்ம இருக்கிற இடம் வந்து அமராவதி டாமோட என்ட்ரன்ஸ். இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், அங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நடந்து போனாலே போதும் அமராவதி டாமுக்கு போயிடலாம். டாம்ல இருந்து இந்த சேனல் வழியா தண்ணி போகும் ஊருக்கு. இந்த தண்ணி வந்து ஊர் மக்கள் தேவைக்கும் அப்புறம் விவசாயத்துக்கு வந்து யூஸ் பண்றாங்க. அதுவும் இல்லாம இங்க வந்து சிறு புனல் மின் நிலையமும் இருக்கு. இந்த அமராவதி டாம்ல இருந்து வர தண்ணியில வந்து கரண்ட் எடுக்கிறாங்க, அது வந்து இந்த இடத்துல ஒரு சிறப்பா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் கூட நம்ம நடக்க வேண்டியது இருக்கும். பக்கத்திலே ஒரு ஊர் ஒன்னு இருக்கும், அந்த ஊர் பக்கத்துலதான் அந்த டேமுக்கு போற வழியே இருக்கு. இதுதான் அந்த டேமோட என்ட்ரன்ஸ். இந்த வழிதான் நம்ம உள்ள போகணும். உள்ள போனாலே ஒரு பார்க் ஒன்னு இருக்கும், ஆனா அந்த பார்க் வந்து அந்த அளவுக்கு வேலைப்பாடுகள் எதுவும் இல்லாம நல்லாவே இல்ல. முன்னாடி வந்து அந்த பார்க் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது பக்கத்திலே பார்த்தா கொஞ்சம் அண்ணன் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் போய் அந்த அழகா இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம போன டைம்ல வந்து சன்செட் ஆக தொடங்கிச்சு. பார்க்கவே வேற லெவலா இருந்துச்சு. அங்க இருந்து பார்க்கும்போது டேம் மட்டும் தான் அழகுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். நான் அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட்ல அந்த ஊர் வந்து அவ்வளவு அழகா இருந்துச்சு. சுத்தி மலைங்க, மலைகளுக்கு நடுவுல அந்த ஊர் இருக்குது. அதுவும் இல்லாம வயல்வெளி மரம் பாக்குறதுக்கு இயற்கை நேச்சர் சூப்பரா இருந்துச்சு. அதுவும் இல்லாம இந்த சன்செட் ஆகிற டைம்ல வந்து வேற லெவலா இருந்துச்ச
தொடங்கிருச்சு. இந்த டைம்ல அங்க போட்டிங் போனா சூப்பரா இருக்கும், வேற லெவலா இருக்கும் நாங்க பிளான் பண்ணோம். சரி ஓகே, இங்க போட்டிங் வந்து அமௌண்ட் கூடுதலா இருக்கும், அதுக்கும் கேட்டு பாப்போம்னு சொல்லிட்டு நாங்க அங்க கேட்க போயிட்டோம். ஆனா எங்களுக்கு முன்னாடியே ஒரு டீம் வந்து போட்டிங் போக தொடங்கிட்டாங்க. ஆக்சுவலா இந்த போட்டிங் வந்து பக்கத்துல கூட்டு போக மாட்டிருக்காங்க, மேக்சிமம் ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நம்மளை கூட்டு போய் ஃபுல்லாவே சுத்தி காட்டுறாங்க. சரி போனவங்க திருப்பி வரவங்களே நம்ம டிக்கெட் வாங்கிடலாம்னு பிளான் பண்ணி நாங்க போய் டிக்கெட் கேட்க போறோம். வெறும் 50 ரூபா தான் டிக்கெட்னு சொல்லிட்டாங்க. போவாங்க. அது இல்லாம மஸ்டர் லைஃப் ஜாக்கெட் போட சொல்றாங்க. நம்ம வந்து எத்தனை கிலோமீட்டர் தூரம் போறோம்ன்றது மேட்டரே இல்ல, அவங்களுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்காங்க. அதாவது நம்மள வந்து 10 நிமிஷம் வரைக்கும் நமக்கு வந்து சுத்தி காட்டுவாங்க. உண்மையாவே இந்த ட்ரிப் வந்து வேற லெவலா இருந்துச்சு. லோ பட்ஜெட்ல இந்த மாதிரி போட்டிங் வந்து எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வாங்க. இந்த போட் வந்து ஓவர் ஸ்பீடாலாம் போகல, நார்மலா தான் போச்சு. அதனாலேயே சுத்தி இருக்கிற நேச்சரை பாக்குறதுக்கு அவ்வளவு பியூட்டியா இருந்துச்சு. அப்புறம் பாதி தூரம் வரைக்கும் போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வந்து சேஃபா வந்து இறக்கி விட்டாங்க. நாங்க போயிட்டு வரவங்களும் மறுபடியும் அங்க கூட்டம் கூடிடுச்சு போட்டிங் போறதுக்கு. அடுத்து நாங்க இறங்கி மேல போயிட்டு டாமோட வி பாயிண்ட் போயிட்டோம். இதுதான் அமராவதி டாமோட சட்டர். தண்ணி கூடுதலா இருக்க டைம் இந்த சட்டர் தான் ஓபன் பண்ணி விடுவாங்க. இந்த வி பாயிண்ட்ல இருந்து கீழே பக்கம் செம்ம ஆழமா இருந்துச்சு. பயமா இருக்குடா, ஐயோ அம்மா, ரொம்ப
இதுதான் அந்த டேமோட வியூ பாயிண்ட். இங்க இருந்து பாக்குறதுக்கு அந்த மலைங்க எல்லாம் வந்து அவ்வளவு அழகா இருக்கும், நேச்சர் பார்க்கவே சூப்பரா இருக்கும். இத பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்க கிராமத்தை பார்த்தோம்னா அது பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஒரு ஹைட்டான இடத்துல இருந்து இந்த வில்லேஜ பாக்குறதுக்கு வந்து உண்மையா சூப்பரா இருந்துச்சு. சோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க, அப்புறம் கண்டிப்பா இந்த இடத்துக்கு நீங்க வந்து விசிட் பண்ணுங்க. நீங்க பாக்குற இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒன் டே ட்ரிப்புக்கு வந்து கரெக்டா இருக்கும். நீங்க கோயம்புத்தூர், திருப்பூர், உடுமலை, மூணார் பக்கத்துல இருந்து வந்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப்புக்கு வந்து இந்த இடம் வந்து கரெக்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்பனா தான் நான் போற வீடியோக்குள்ள நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்க இந்த அமராவதி டேமுக்கு வந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.